தென்னகத்தின் கும்பமேளா என்று பெருமையுடன் அழைக்கப்படும் மகாமக பெருவிழா இன்று கும்பகோணத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. குரு கும்பராசியில் இருக்கும் போது மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பவர்ணமி வரும் நாள் மகாமகம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த 2004 மகாமக விழா நடைபெற்றது. தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மகாமக விழா கொண்டாடப்படுகிறது. மகாமகம் விழாவை முன்னிட்டு நாட்டில் உள்ள புண்ணிய நதிகளான கங்கா, நர்மதா, கோதாவரி உள்ளிட்ட 20 புண்ணிய தீர்த்தங்களின் நீர்கள் அடங்கிய கலசங்கள் கொண்டுவரப்பட்டு ஊர்வலமாக மகாமக குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 4 கரைகளை சுற்றி வந்த பிறகு வடக்கு கரைக்கு புனித தீர்த்தங்கள் அடங்கிய கலசங்கள் கொண்டு வரப்பட்டன. அங்கு காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயேந்திரர் முன்னிலையில் இழுப்பப்பட்டு கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் தலைமையில் குளத்தின் படிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்தனர். பின்பு அதைத் தொடர்ந்து மகாமக குளத்தை சுற்றியுள்ள 16 சோழலிங்கங்களுக்கும் அலங்கார தீபம் கங்கா ஆராத்தி செய்தனர். இதையடுத்து 20 புண்ணிய தீர்த்தங்களும் மகாமக குளத்தில் 20 புண்ணிய கிணறுகளில் உள்ள நீர்கள் சேர்க்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு மடாதிபதிகளும் மாநில அமைச்சர்களும் பக்த கொடிகளும் புனித நீராடி வருகின்றனர். எனினும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புனித நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுவதால் தீர்த்தவாரியின் போது அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் தயார் நிலையில் வைத்துள்ளனர்.